பாகிஸ்தானில் குண்டு வெடிப்பு இரண்டு பேர் பலி பாகிஸ்தானில் வடமேற்கு கைபர் பங்துங்வா மாகாணத்தில் அரசு சார்பு அமைதி போராளிகள் குழுவைச் சேர்ந்தவர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாக்கினர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இது குறித்து தகவல் இருந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை நடத்தினர் இந்த விசாரணையில் பயங்கரவாதிகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிகுண்டை வெடிக்க செய்தது தெரிய வந்தது எனினும் இதுவரை ஒரு பயங்கரவாத அமைப்பும் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவில்லை இராணுவத்துக்கு பதினெட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி ஒதுக்கிய சீனா இந்தியாவை விட மூன்று மடங்கு அதிகம் இருபது லட்சம் வீரர்களுடன் உலகின் மிகப்பெரிய இராணுவமான சீன ராணுவம் விளங்கி வருகிறது மேலும் உலகிலேயே இராணுவத்துக்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்காவை எப்படியும் முந்திவிட வேண்டும் என்கிற முனைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இராணுவத்துக்கான பட்ஜெட்டை சீனா உயர்த்தி வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு சீனா தனது ராணுவ பட்ஜெட்டை ஏழு தசம் ஒன்று சதவீதமாக உயர்த்தியது அதன்படி ராணுவத்துக்கு ஒன்று தசம் நான்கு ஐந்து டிரில்லியன் சுமார் பதினேழு லட்சத்து பதினைம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக இந்த ஆண்டும் சீனா ராணுவ பட்ஜெட்டை உயர்த்தியுள்ளது இந்த ஆண்டு இராணுவத்துக்கான பட்ஜெட் ஏழு தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட வரைவு பட்ஜெட்டில் இராணுவத்துக்கு ஒன்று தசம் ஐந்து ஐந்து டிரில்லியன் யுவான் சுமார் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இது கடந்த ஆண்டை விட சைபர் தசம் ஒன்று சதவீதம் மட்டுமே அதிகமாகும் அதே சமயம் இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்காவில் இந்த ஆண்டு இராணுவத்துக்கு எண்ணூற்றி பதினாறு பில்லியன் டாலர் சுமார் அறுபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் சீன இராணுவத்தின் தற்போதைய பட்ஜெட் இந்திய இராணுவ பட்ஜெட்டை விட மூன்று மடங்கு அதிகமாகும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இராணுவ பட்ஜெட் ரூபாய் ஐந்து தசம் ஒன்பது நாலு லட்சம் கோடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவுடனான மோதல் மற்றும் அமெரிக்காவுடன் வளர்ந்து வரும் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் சீனா தனது ராணுவ பட்ஜெட்டை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஈரானில் மேலும் நூறு பள்ளி மாணவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து அங்கு மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே உள்ள ஹோம் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் பலர் அடுத்தடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர் வயிற்றுவலி தலைவலி வாந்தி மூச்சு விடுவதில் சிரமம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மாணவிகள் ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனையில் மாணவிகளின் உடலில் நஞ்சு இருந்தது தெரியவந்தது இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த மாத இறுதியில் இதுகுறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஈரான் சுகாதாரத்துறை துணை மந்திரி யூனுஸ் மாணவிகளுக்கு வேண்டுமென்றே விஷம் கொடுக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் மாணவிகள் கல்வி பயில்வதை தடுப்பதற்காக மத அடிப்படைவாதிகளால் விஷம் கொடுக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றது மேலும் இது தொடர்பாக ஈரான் அரசு விசாரணையை தொடங்கியது ஆனாலும் பள்ளி மாணவிகளுக்கு விஷம் கொடுக்கப்படும் சம்பவம் தொடர்கதையாக வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் ஈரானில் பத்து மாகாணங்களில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு விஷம் கொடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்து மாகாணங்களில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளை குறிவைத்து இந்த கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் உடனடியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர் சம்பவம் நடந்த பள்ளிக்கூடங்களின் முன்பு மாணவிகளின் பெற்றோர் பதற்றத்துடன் கூடி நிற்பது மற்றும் மாணவிகள் ஆம்புலன்ஸ்களை ஏற்றி செல்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இதனிடையே பெண்களின் கல்வி உரிமையை பறிக்கும் நோக்கில் அவர்களுக்கு விசம் வைக்கப்படும் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்துள்ளது தலைநகர் டெஹ்ரான் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடன் பெற்றோருடன் பொதுமக்களும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேற்கு டெஹ்ரானில் உள்ள கல்வி அமைச்சகம் முன்பு நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பழமைவாதி மற்றும் மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த ஆண்டு இறுதியில் ஹிஜாப் விவகாரத்தில் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் ஈரானை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் தற்போது மீண்டும் அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் விடுத்திருப்பது அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இந்த விவகாரம் குறித்து பேசிய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இது ஒரு வெளிநாட்டு சதி என்றும் இதன் மூலம் நமது எதிரிகள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே அச்சத்தையும் பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்த முயல்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் எனினும் அந்த எதிரிகள் யார் என்று அவர் கூறவில்லை அதே சமயம் போன்ற விவகாரங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலே தான் ஈரான் எப்போதும் குற்றம் சாட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்தமான் தீவில் இன்று அதிகாலை ஐந்து தசம் ஏழு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிச்சர் அளவுகோலில் ஐந்து தசம் சைபராக பதிவாகியுள்ளது இதனை மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழுள்ள தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை அமெரிக்க தென்கொரிய கூட்டுப்போர் பயிற்சியினை ஐக்கிய நாடு சபை தலையிட்டு நிறுத்த வேண்டும் என வடகொரியா வலியுறுத்தியுள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் தென்கொரியா நாடானது அமெரிக்காவுடன் இணைந்து பத்து நாள் கூட்டுப்போர் பயிற்சிகளை நடத்தி வருகிறது அப்போது நீண்ட தூரத்தில் குண்டுகளை வீசுவது போர் விமான பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்கின்றன இதனை தங்களது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என கூறி வடகொரியா எதிர்த்து வருகிறது இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகள் இந்த பயிற்சியானது தங்களது பாதுகாப்புக்காகவும் வடகொரியாவின் அணு ஆயுத பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிக்கவும் அவசியமானது என கூறி வருகின்றது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஐநா தலையிட்டு அமெரிக்க தென்கொரிய கூட்டுப்போர் பயிற்சியை நிறுத்த வேண்டும் என வடகொரியா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஐநாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடத்தும் போர் பயிற்சி பிராந்தியத்தில் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்துகின்றன எனவே ஐநா இதில் தலையிட்டு உடனடியாக இந்த போர் பயிற்சிகளை நிறுத்த வேண்டும் என கூறப்பட்டது மேலும் இந்த பயிற்சிகள் குறித்து ஐநா அமைதி காப்பது தங்களுக்கு வருத்தமளிப்பதாகவும் வடகொரியா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது